தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் உயிரிழக்கிறாங்க, அதில் அதிகமான மரண எண்ணிக்கை எதனால் பதிவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடெண்ட் என்று சொல்லப்படும் சாலை விபத்துகளால் அதிகமான உயிர் ஒரு நாளைக்கு போகுது. குறைந்தது 30 பேர் சாலை விபத்தில் ஒரு வாரத்தில் பலியாகிறாங்க அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்லுது. அந்த மாதிரியான ஆக்சிடெண்ட்டு தான் நம்ம நியூஸில் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு நியூஸ் தான் இந்த ஒய்எம்ஆர் ரோட் போன வாரம் நடந்த அந்த மோசமான விபத்து. அதாவது ஐடி கம்பெனியில் பணிபுரிகிற 2 பெண்கள் 11:30 அதாவது இரவு 11:30 வேலை முடிந்து வீட்டுக்கு போகிறதுக்காக ரோட் கிராஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த வழியாக வர ஹோண்டா சிட்டி கார் 130 கிலோமீட்டர் பெர் ஹவர் அந்த ஸ்பீடில் வந்து 2 பெண்களையும் அடித்து தூக்கிடுது. இதில் சம்பவ இடத்திலேயே ஒரு பெண் உயிரிழக்கிறாங்க, இன்னொரு பெண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழக்கிறாங்க. அதாவது இந்த விபத்தை ஏற்படுத்திய அந்த 20 வாலிபர் மோத்திஷ்குமார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சூழநிலூரை சேர்ந்த பேப்பர் கப் தொழிலதிபரான ஒருவரின் மகன். அதாவது எல்லா நியூஸ் சேனல்லையும் இந்த நியூஸ் பற்றி போடுறாங்க. இந்த நியூஸில் இறந்த அந்த 2 பெண்களோட ஃபோட்டோவும் ஒளிபரப்புகிறாங்க. ஆனால் இந்த விபத்தை செய்த இந்த மோத்திஷ்குமார் என்பவரோட புகைப்படம் இடம்பெறல. இதற்கு காரணம் என்ன அப்படின்றத நமக்கு சந்தேகத்தை எழுப்புது. அதாவது ஏழைகளுக்கு ஒரு சட்டமும் பணக்காரர்களுக்கு ஒரு சட்டமும் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்குள் எழுப்பதாக செய்யுது. ஏன்னா ஒரு நியூஸில் கூட அவரோட புகைப்படம் வரவே இல்லை. அதே மாதிரி இந்த ஆக்சிடென்ட் நடந்து அதாவது அங்கே இருந்தவர்கள் இந்த நபரை ஆக்சிடென்ட் செய்தவரை பிடித்து வச்சுருக்காங்க. ஸோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வரும்போதே இந்த ஆல்கஹால் டெஸ்டிங் டிவைஸை கையில் கொண்டு வந்துருக்கலாம். ஏன்னா அது ஒரு 20 வேலை 11:30 ஆக்சிடெண்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே அவங்க கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆல்கஹால் டெஸ்டிங் மிஷினை வச்சு அங்கேயே அந்த விபத்தை ஏற்படுத்தியவருக்கு பரிசோதனை செஞ்சுருக்கலாம். செஞ்சுருந்தால் அவர் குடிச்சு வண்டி ஓட்டினாரா இல்லையான்றது தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த நபரை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே இந்த டெஸ்டிங் பண்ணிருக்காங்க. அதில் அவர் ஆல்கஹால் குடிக்கல, மது அருந்தல் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதனால் அவர் மேலே என்ன கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷ் டிரைவிங், அதாவது அதிவேகமாக வண்டியை ஓட்டுதல், அது மட்டும் இல்லாமல் அதிவேகமாக வண்டி ஓட்டி உயிரிழப்பு ஏற்படுத்துதல், இந்த 2 பிரிவுலையும் வழக்கு பதிஞ்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலமைச்சர் அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த இன்னுயிர் காப்போம் 48 மணி நேரத்தில் அப்படின்னு ஒரு மகத்தான திட்டம். இந்த திட்டம் போன வருஷம் அதாவது டிசம்பர் 2021 கொண்டு வராங்க. என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாலை விபத்துகளில் உயிரிழந்தாங்கன்னா அவங்கள பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பதிலாக ஒவ்வொரு வாட்டியும் தொலைதூரம் கடந்து வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால் பல உயிர்களை இழக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம் அப்படின்றத கருத்தில் கொண்டு இந்த திட்டம் கொண்டு வராங்க. இந்த திட்டத்தோட பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, 48 மணி நேரத்தில் யார் யாரெல்லாம் சாலை விபத்தில் அடிபடுறாங்களோ அவங்கள் சிகிச்சைக்காக நீங்கள் அங்கேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் அவசியம் இல்லை. நியர்பையில் இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இல்லை நியர்பையில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுவாக இருந்தாலும் அங்கே போய் சேர்க்கலாம். அவங்களுக்கு அதாவது பாதிக்கப்பட்ட விபத்து உள்ளான அந்த நபருக்கு 48 மணி நேரம் இலவச சிகிச்சை அளிக்கப்படுது. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் 1,00,000 ரூபாய்க்கு அவர்களுக்கு சிகிச்சை இலவசமாக அளிக்கப்படுது. அதுக்கப்புறமும் அவங்களுக்கு சரியாகலன்னா வேறு அரசு மருத்துவமனைக்கோ அல்லது அவங்களிடம் பணம் இருந்தால் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையே அவங்க சிகிச்சையும் மேற்கொள்ளலாம். இந்த மாதிரியான ஒரு திட்டம் இருக்கும்போது இந்த ஒய்எம்ஆரில் விபத்துக்குள்ளான அந்த 2 பெண்களில் ஒருவர் சம்பவ இடத்துலேயே உயிரிழந்துட்டாங்க. அப்போ இன்னொருத்தவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போகிறாங்க. அப்போது ஒய்எம்ஆரில் ஒரு தனியார் மருத்துவமனை கூட இல்லையா, இல்லை ஒரு தனியார் மருத்துவமனை கூட இந்த திட்டத்தில் இணைக்கப்படவில்லையா அப்படின்றதான் நமக்கு கேள்வியாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இந்த திட்டம் 100% சென்றடையதா அப்படின்றது கண்டிப்பாக கவனத்துக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். மக்கள் எல்லாருமே இந்த திட்டத்தை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி சாலை விபத்தில் உங்கள் உறவினரோ இல்லை தெரிந்தவர்களோ இல்லை யாராக இருந்தாலோ கண்டிப்பாக உயிரிழப்பிலிருந்து
தப்பிக்க முடியும். இந்த திட்டத்தை பற்றி மேலும் அதிகமாக, அதாவது எந்தெந்த மருத்துவமனைகள் இதில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிக்க 104 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி மேலும் விரிவாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தோட வெப்சைட்டை நான் உங்களுக்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்தோம் நீங்கள் இந்த திட்டத்தை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நிகழக்கூடாது. தயவுசெய்து இந்த அதிவேகமாக ஓட்டி விபத்துகளை ஏற்படுத்தும் அந்த வாகன உரிமையாளர்களுக்கு, வாகன ஓட்டுநருக்கு கண்டிப்பாக ஒரு தண்டனை, கரெக்டான தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுதான் சாதாரண மக்களுடைய என்னுடைய கோரிக்கை. மேலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறதுக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது நான் உங்கள் சதீஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, டேக் கேர், பை பை.